பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். நந்தினி, இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க யுஜிசி பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என்ற தமிழக ஆளுநரின் நிபந்தனையை அடுத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஓராண்டு காலமாக துணைவேந்தர் இல்லாத கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அண்மையில் காலியான சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என ஆளுநரின் நிபந்தனையால் துணைவேந்தர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகள் படி மாநில பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க யுஜிசி விதிகளை மட்டும் பின்பற்றினால் போதுமானது என யுஜிசி சார்பில் உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாய விதிமுறை என்பது இல்லை. இந்த விதிமுறைகள் உட்பட பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி தமிழக ஆளுநருக்கு துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.